ஒம்பது மாத குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் ரேப் பண்ணி கொலை பண்ணுறத நம்ம செய்திகளாக கேட்டிருக்கோம். தினமும் ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. 9 மாத குழந்தையிலிருந்தே ரேப் பண்ணுறாங்க, 60 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கிறதில்ல. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஒரு 17 வயசு பொண்ணு சடலமாக மருத்துவமனைக்கு வந்திருக்கு. இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவர் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் காலியாக விட்டுருக்கார். இந்த பொண்ணு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காளா, அதாவது யாராவது இந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு லைனை ஆம் இல்லை அப்படிங்கிற எந்த பதிலையும் கொடுக்காம அதை அப்படியே காலியாக விட்டுட்டு போயிருக்கான் அந்த டாக்டர். மனசாட்சியை 500,000 விற்றுருப்பான். கடவுள் மாதிரி மருத்துவர் தான் வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அவர் என்ன மாத்திரை கொடுத்தாலும் சரி வெளுக்குன்னு முழுங்கிடுவோம். ஏன், மருத்துவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு மருத்துவர் அந்த மனசாட்சியை 500,000 விற்று தொலைஞ்சானோ, அது எப்படி ஒரு 17 வயசு பொண்ணு இந்த மாதிரி பணமாக வந்து கிடக்கிறா, எப்படி செத்தா, ஏன் செத்தா, எதுக்கு செத்தாலும் தெரியாது. அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நம்ம சரியாக கொடுக்கணும். இதை கொடுத்தா தானே உண்மை வெளியே வரும். அது எப்படி அந்த இடத்த மட்டும் இந்த ஆள் எழுதாமலே போயிருக்கு. அப்படியே மிகப்பெரிய தண்டனையை இந்த மருத்துவருக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு தான் கொடுக்கணும். கொலை பண்ணாம பாருங்க, அவனுக்கு கொடுக்குற தண்டனையை விட ஒரு மடங்கு இந்த டாக்டருக்கு கொடுக்கணுன்ற. ஆமாம், பொறுக்கலை. ஒரு படித்த டாக்டர், மக்கள் வந்து கடவுளாக நம்பிட்டுருக்கிற ஒரு டாக்டர், இங்கே ரவுடி இருப்பான், திருடன் இருப்பான், பொறுக்கி மொள்ளை மாதிரி குடிகாரன், கொலை பண்ணதே குடிச்சு விட்டு மப்பில் தான் பண்ணியிருக்கானுவ. போலீஸ் வந்து சுயநினைவோடு தான் இருந்துச்சு. அந்த டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண, ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் இருக்கானே, அவன் தெளிவாக தானே இருந்தான். அவன் எப்படி இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான்? இவனுக்கு குடிச்சு விட்டு கும்மாளம் போட்டிருக்கானுவ, இந்த புள்ள அதுக்கு ஒத்துழைக்கலை, கொண்டு விட்டானுவ. அவனுங்க சுயநினைவு இல்லாமல் கொலை பண்ணியிருக்கிறான், ஆனால் சுயநினைவோடு பண்ணலாம் பாருங்க இந்த டாக்டர். இதை மறைக்கிறதுக்கு இன்னும் துணையாக இருந்த இந்த போலீஸு, இந்த ஆளுங்களை விடக்கூடாது. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை விட ஒரு மடங்கு தண்டனை அதிகமாக இந்த போலீஸுக்கும் டாக்டருக்கும் கொடுங்க. முக்கியமாக டாக்டர் விட்டுறாதீங்க, இந்த டாக்டர் விட்டுறாதீங்க. ஏன்னா போலீஸை நம்புறதில்ல மக்கள், டாக்டரை நம்புகிறான், டாக்டரை கடவுளாக பார்க்குறான். அவன் கொடுக்குற மாத்திரையை வெளுக்குன்னு முழுங்குறான், அதை மோந்து கூட பார்க்குறதில்ல. அவன் என்ன ஊசி போட்டாலையும் போய் குத்திக்கிறான். அவ்வளோ நம்பிக்கையுள்ள ஒரு மருத்துவர் இந்த மாதிரி வேலை பார்த்தா, இந்த மருத்துவரை மட்டும் நம்ம கண்டிக்காமல் விட்டோம்னா இந்த சமூகம் மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாயிரும்.